இந்த கர்மாக்களிலே இன்னும் சொல்ல போகணும்னா கர்மா, கர்ம யோகம், கர்ம சித்தாந்தம் என்று மூணு ரகங்கள் கூட இருக்கு. அது எதெது எப்படிக்கு வருது என்றது நான் உங்களுக்கு இன்று கூறிப்பேன். இந்த கர்மா என்றது, இந்த பிராரப்த கர்மா என்றது என்னவென்றால், ஃபர்ஸ்ட் இப்போத்துக்கு நாம என்ன தவறுகளோ கர்ம புண்ணி நல்லதோ கெட்டதோ என்ன வேலைகள் செய்கிறோமோ அதுக்கு நாம அனுபவிக்கிற பலன்தான் பிராரப்த கர்மா உடனடியாக. அது தாண்டி இரண்டாவது சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா என்றால் நாம எந்த ஜென்மத்திலே செய்த நல்லதோ கெட்டதோ அது இன்னும் அங்கிருந்து இங்க கொண்டு வந்து இந்த ஜென்மத்திலே நாம பேலன்ஸா வச்சிருக்கிறது சஞ்சித கர்மா. அதை தாண்டி நாம மூணாவது ஆகாம கர்மா என்பாங்க. ஆகாம கர்மா என்னால் என்றன்னா, இப்ப நாம பிராரப்த கர்மா என்றது அப்பத்துக்கு அப்பொழுது நாம தீர்த்து கொள்றது. அது தீராமல் இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கு என்றா அது சஞ்சிதமாக வருது. அந்த சஞ்சித கர்மாவில் ஏதாவது கர்மாக்கள் செயல்கள் நாம தவறு செய்திருந்தாலோ, யாரையாவது கஷ்டப்பட்டிருந்தாலோ, எந்த தவறு செய்ய, இதெல்லாமே நமக்கு ஆகாம கர்மக்குள் சேர்ந்து விடும். இந்த ஆகாம கர்மக்குள் சேர்ந்து விட்டால் அது ஒரு பெரிய மூடையாக அது மேல தேங்கிவிடும். இப்ப நாம் இந்த பிராரப்த கர்மா சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்பட்டுக்கு தீர்த்து கொள்ளலாம். இனி சஞ்சித கர்மாவுக்கு வந்த பிறகு இந்த தீராத கர்மாக்கள் என்னவென்றால், அது ஒரு 250 கர்மாக்கள் நாம போன ஜென்மத்துல சஞ்சித கர்மாவுல நாம கர்மாக்கள் செய்து வைத்திருக்கோம்னா நாம சேர்ந்த நல்ல புண்ணியம் என்றது 100 கர்மாக்களாகதான் இருக்கும். இப்ப இந்த 256ல இருந்து இந்த 100 பிரித்தா இனி இருக்கிறது 156 பாவ கர்மாக்கள். அதனை தீர்த்து கொள்ளணும் என்றால் திருப்பி நாம இன்னொரு பிரிவு எடுக்கணும். இது எல்லாமே திருப்பி ஆகாம கர்மக்குள் போய் சேருகிறது. அப்படியே நம்ம எந்த எதுவுமே இது பேலன்ஸ் இல்லாமல், பாவ கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் பேலன்ஸ் இல்லாமல் நாம ஒண்ணுக்கு ஒண்ணு கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஆகாம கர்மைக்குள்ள நிறைய நிறைய இந்த கர்மாக்கள் என்பது சேர்ந்து விடுகிறது. இதனை எல்லாமே நாம தீர்த்து கொள்வதற்கு நாம திருப்பி நிறைய நிறைய பிறவிகள் என்றது எடுக்க வேண்டியது இருக்கும். எதுக்காக இந்த கர்மா என்றது நமக்கு வருது என்றால், இப்ப நாம மட்டும் தியானம் செய்யறோம் அது எனக்கு போதும் என்றது இருக்கக்கூடாது. நம்ம வீட்டிலே இருக்கிறவங்க எல்லாரோடையும் நாம சொல்லி அவங்கள தியானத்தை செய்ய வைக்கணும். அப்ப சில கர்மாக்கள் என்றது போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே இப்ப நீங்கள் ஒருத்தரே மாமிசம் சாப்பிடறதில்லை, பக்கத்துல யார் என்ன எப்படி போனாலும் என்ன அப்படின்னு கூட நீங்க விடக்கூடாது. பக்கத்து வீட்டுல இருக்கு நீங்க ஒருத்தர் மட்டுமே புத்தராக இருந்து மத்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு ஜீவினி ஒரு பிராணியை கொண்டு மாம்சத்தை உண்ணும் போது அந்த பாவ கர்மாக்கள் நீங்க சொல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தவறு இப்படி செய்யக்கூடாது, மாம்சம் உண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை நீங்க அவங்க சொல்லாம இருந்ததுனால அவங்க அந்த வேலை செய்யும் போது அந்த கர்மா கூட உங்களுக்கு சேரும். அதனால் இப்படிப்பட்ட எத்தனையோ சிறு சிறு கர்மாக்கள் நமக்கு தெரியாமலே நாம செய்யும் போது அதெல்லாமே ஒரு பெரிய மூட்டையாக அது ஆகிறது. இதனை ஒண்ணு ஒண்ணா நாம எப்படி தீர்த்து கொள்ளணும் என்றால், நாம இந்த மாதிரி தியானம் செய்யறது, 4 பேருக்கு தியானம் சொல்கிறது, தியான பிரச்சாரம் செய்கிறது, இதன் மூலமாக தவிர இந்த கர்மாக்களை நாம ஒழிக்க வேறு வழியே இல்லை. இந்த பிராரப்த கர்மாலேருந்து சஞ்சித கர்மா, சஞ்சித கர்மாலேருந்து ஆகாம கர்மா, ஆகாம கர்மாலேருந்து இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்தில மட்டும்தான், அது இல்லாமல் நமக்கு இண்டிவிஜுவல் கர்மா என்று இருக்கு. இது அவருக்கு அவர்களே சொந்தமா அனுபவிக்கிற கர்மாக்கள். அப்படி என்றால் என்ன, எப்பவாவது யாரையாவது அனாவசியமாக வார்த்தைகள் சொல்றது, ஒருத்தர் மனசை புண்படுத்துறது, நமக்கு தெரியாமலே மற்றவர்களை ஒரு ஹேளனையாக செய்யறது, பேசுறது, இதெல்லாம் செய்யும் போது அந்த கர்ம பலன் என்றது அவங்கவுங்க தனியாக தான் அனுபவிக்கணும். அது யாருமே கர்ம பலனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கர்மான்னா, இப்ப நீ உங்க வீட்டுல நீங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கீங்க. அதுல நீங்க மட்டும்தான் தியானம் செய்கிறீங்க. உங்க கணவர் உங்களை வீட்டுல தியானம் செய்ய ஒத்துக்கவில்லை. உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கூட யாரும் தியானம் செய்யறதுக்கு போக மாட்டாங்க. இப்ப நீங்க ஒருத்தர் மட்டும்தான் தியானத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. அவங்களை கூட தியானத்துக்கு வர விடாமல் இருக்கிறது, அவரு வேண்டாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் கூட நீங்க தியானத்துக்கு போய் கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நேரத்துல எப்போ உங்க கணவர் உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன பிறகு
அந்த அவர் சொன்ன அந்த கர்ம பலனை கூட நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த தியானத்தை பத்தி சரியா சொல்லாமல் இருக்கிறதுனால, அதுல இருக்கிற நன்மைகள் அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால, அவரோடு அந்த ஃபேமிலியில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கர்ம பலன் என்றது நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு போனா ஃபேமிலி கர்மாசன்றது நிறைய நிறைய ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்க வேண்டியது இருக்கும். இதை தாண்டி இனி நாம கம்யூனிட்டி கர்மா, கம்யூனிட்டி கர்மாக்கள் என்ன என்றன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லோருமே ஒரு இயற்கைக்காகட்டும், எத்தனையோ ஒரு ஜந்து ஜாலத்துக்கு ஜந்து கோடிக்கு நாம எவ்வளவோ தீங்கு செய்திருக்கோம். நாம இயற்கையில இருக்கிற மரங்களை எல்லாமே விட்டு விட்டு நிறைய நிறைய பொல்யூஷனுக்கு போறதுக்காக நிறைய வாகனங்களை உபயோகப்படுத்துறது, எல்லாமே நாம செய்யற இந்த இயற்கைக்கு மாறாக நாம செய்யற ஒவ்வொரு காரியமும் கூட நமக்கு தான் பாதிப்பு உண்டாகிறது. இப்ப பாருங்க, இந்த லாக்டவுன் கரோனா பீரியட்ல எத்தனை கஷ்டங்கள் இன்னங்களுக்கு உலகம் பூரா அவதிப்படுதுன்னா, இதெல்லாம் நாம செய்கிற கஷ்டம்தான். இது என்ன ஆகுறது, இந்த இதனால ஒரு ஒரு மதம் ஜாதி குலம் என்று எதுவுமே இல்லாமல் எல்லோருமே இந்த கஷ்டத்துக்கு உண்டாகினாங்க. எல்லா இடத்திலுமே லாக்டவுன் போட்டுட்டாங்க, யாரும் வெளியில போக முடியல, எந்த விதமான ஒரு நல்லது நடக்கல, ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு வீட்டுல இருந்து போக முடியல, யாரும் சந்திக்க முடியல. இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வந்ததுன்னா, இதெல்லாமே நமக்கு நாமளா எடுத்துக்கொண்டது. இதெல்லாம் கம்யூனிட்டி கர்மா. ஒருத்தருக்கு சொன்னா புரியாதுன்னுட்டு அது இயற்கையா நமக்கு கொடுத்த ஒரு தண்டனை. இதுவும் நாம இப்ப இந்த கரோனா என்ற ஒரு பேண்டமிக்ல நாம எல்லாருமே இப்ப சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில கர்மாக்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கும். இப்ப ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சு கூட நீங்க சொல்லாமல் இருந்த, நான் யார் எப்படி போனா எனக்கு என்ன, நான் சரியாக இருக்கிறேன், என்ன பத்தி நான் பார்த்துக்கிட்டா போதும் என்று நீங்க இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு அவங்களை சொல்லாம இருக்கிற அந்த கர்மா என்ற தவறு பாவம் கூட உங்களுக்கு தான் நேரிடும். அதனாலதான் உங்களுக்கு தெரிந்து கொண்ட எந்த நல்லது கூட நீங்க நான்கு பேரோட எப்போதுமே ஷேர் பண்ணிக்கணும். இன்னொன்னு, இந்த ஃபேமிலி கர்மால இருந்து நீங்க எப்படி வரணும் என்றால், நாம வீட்டிலே இருக்கும் போது குடும்பத்துல எல்லா மக்களோட நாம சேர்ந்திருக்கிறோம். கணவன் மனைவி குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாரோடுமே நம் வாழ்க்கையில அவங்களோடு கூடி இணைந்து ஆனந்தமாக இருக்கிறோம். அது இல்லாமல் எப்போ நீங்க ஒரு வெளி உலகத்துக்கு வேறு வேலை விஷயமாவது வேறு ஏதோ காரணமாக நீங்க வெளி உலகத்துக்கு வெளியே ஊருக்கு நீங்க போக நேரத்தால், அந்த நேரத்துல நீங்க மற்ற விஷயங்களை பத்தி இனி சிந்திக்க கூடாது. ஆனா எல்லாரும் என்ன செய்வாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வீடுல இருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குள்ள ரெண்டு தடவை மூணு தடவை போன் பண்ணுவாங்க, ஜாகிரதையா போய் சேர்ந்துட்டீங்களா, ட்ரெயின் பிடிச்சிட்டீங்களா, உட்கார்ந்துட்டீங்களா. இதையே போல நாம அவங்க ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு கேள்விகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்போ நீங்க குடும்பத்தோட இருக்கும்போது குடும்பஸ்தராகவும், வெளியில வந்த பிறகு உங்களுக்குள்ள நீங்க உங்களுக்காகவே நீங்க இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த ஜென்மராகித்யம் என்ற விஷயத்தை பத்தி நீங்க தெரிந்து கொள்வீங்க. அது இல்லாமல் எப்போதுமே இன்னும் குடும்பத்தோடயே நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்திருந்தா, அங்க வெளியில போன வேலையும் உங்களால சரியாக பண்ண முடியாது, வீட்டுல அவர்களோடவும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால எந்தெந்த நேரத்துல எங்க எப்படி செயல்படணும் என்றது நீங்களே புரிஞ்சுக்கணும். எப்போ வீட்டுல இருக்கும் போது வீட்டவர்களும் வெளியில வரும்போது நீ உங்களுக்குள்ள நீங்களும் பட்டும் படாதது மாதிரி எப்ப நீங்க வாழ்றீங்களோ அப்பதான் உங்களால இந்த கர்ம பந்தங்களில இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். எப்போதும் இன்னும் நான் எனது என்றே நாம நினைத்து கொண்டே இருந்தால் அது உங்களால வெளியில வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். இருக்கிற நேரத்துல எல்லாரோடையும் இருக்கணும். எங்க வெளியில நாம போய் வேறு மற்ற வேலையை பார்க்கும் பொழுது அதன் மேல கான்சென்ட்ரேஷன் ஆயிருந்து நான் எனக்குள்ள நான் இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸா எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். மற்றொன்று பார்த்தால், இன்னொரு கர்மாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, நாம எந்த வேலை செய்தாலும் அது நான் தான் செய்தேன் என்றது நினைக்கவே கூடாது. இப்ப ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன் நினைச்சுக்கீங்க, இது நான் சொல்கிறேன் என்று நினைக்க கூடாது.
இந்த விஸ்வம் என்றது என் மூலமாக செய்யப்படுகிறது அப்படி நான் நினைக்கும் போது அது வந்து நிஷ்காம கர்மையாக மாறிவிடும். இந்த நாம் இந்த 41 நாள் கிளாஸ் எடுக்கிறது என்றது நான் யாருக்கிட்டையும் ஒரு காசு பணம் வாங்கல, யாருக்கும் நான் இது ஒரு கிளாஸ் சொல்லி தரேன் எனக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு நான் யாருக்கிட்டையும் கேட்கவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு நான்கு நல்ல விஷயங்களை நான் உங்களுடன் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் சொல்லும் பொழுது அது வந்து நிஷ்காம கர்மையாக மாறுகிறது. நிஷ்காம கர்ம யோகம் என்று பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் கூட சொல்லியிருக்கார். எப்பொழுதுமே எந்த வேலை செய்தாலும் அதனுடைய பலனை நீ எதிர்பார்க்காது அர்ஜுனா என்று சொல்லியிருக்கார். அதனை போலவே நாமளும் எந்த வேலை செய்தாலும் கூட இந்த மாதிரி ஆன்மீய ஞானம் மற்றவங்களுக்கு கொடுக்குற நேரத்தும் ஆகட்டும் எது ஆகட்டும் ஒரு பலன் எதிர்பார்க்காமல் நீங்க செய்யும் பொழுது அது நிஷ்காம கர்மையாக மாறிவிடும். இப்ப நாம் என்ன செய்யறோம், பசங்களுக்கு வீட்டுல இருக்கும் பொழுது நாம் எல்லாம் அவங்கள சிறு குழந்தைகளா இருக்கும்போது அவங்களை கவனித்து வளர்த்து பெரியவங்களாக்கி ஆளாக்கி நாம எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு பண்ணிருக்கோம். ஆனா நாம பெரியவங்களை ஆன பிறகு அவங்க நம்மளை பார்க்கணும், என்னை சரியா நான் பெரியவைதான பிறகு என் குழந்தைங்க என்னை சரியா கவனிக்கிறது இல்லை என்ற அந்த ஒரு நினைப்பு வந்தாலும் கூட உங்களுக்கு நீங்க இத்தனை வருடங்கள் செய்து வந்த அந்த நல்லதுன்றது போய்விடும். உங்க தர்மத்தை நீங்க செய்வீங்க அவ்வளவுதான். மற்றபடி அவங்க உங்களை சரியா பாத்துக்கிறது இல்லை, நான் அவங்க என் மேல ஒரு நல்ல ஒரு பற்றோட இல்லை என்று நீங்க எதிர்பார்த்து இருக்கிறன்னா அது உங்களுக்கு பலன் தராது, அப்ப அது நிஷ்காம கர்ம ஆகாது. இதனை போலதான் எத்தனையோ கர்மாக்கள் நாம நிஷ்காமமாக செய்து கொண்டே இருந்தோம்னா நமக்கு இந்த பிராரப்த கர்மால இருந்து சஞ்சித கர்மா, சஞ்சித கர்மால இருந்து ஆகாம கர்மா, ஆகாம கர்மால இருந்து இந்த நிஷ்காம கர்மத்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இனி இந்த ஃபேமிலி கர்மான்னு நான் சொன்னேன், ஃபேமிலி கர்மால இந்த மாதிரி சிறிய சிறிய நிகழ்ச்சிகள் சொல்ல போனா நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் எத்தனையோ நாம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இனி இந்த சோசியல் கம்யூனிட்டியில என்ன வெளியில போயிருக்கும் பொழுது எப்படி நாம நடந்துக்கணும், ஒவ்வொரு யாராவது ஒருத்தர் இந்த நேச்சருக்கு தீங்கு செய்யறாருன்னா நாம பார்த்தும் பார்க்காமல் போனா போகாமல் அவங்க செய்யறது தவறு என்று அவங்களை சொல்ல நீங்க முயற்சி பண்ணணும். அப்படி சொல்லாமல் எனக்கு என்ன போச்சு என் மேல நான் பாத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிற அவங்க செய்யற தவறான கர்மா நீங்க சொல்லாமல் இருக்கிறதுனால அது கூட அவங்களை பாதிக்கும். இப்படிப்பட்ட கர்மாக்கள் நாம சங்கத்தில் இருக்கும் பொழுது செய்யவே கூடாது. இனி லாஸ்ட்ல வர்றது இப்ப என்ன, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாம கர்மா, இண்டிவிஜுவல் கர்மா, ஃபேமிலி கர்மா, கம்யூனிட்டி கர்மா, இனி லாஸ்ட்ல யூனிவர்சல் கர்மா. இந்த யூனிவர்சல் கர்மா என்றதுக்கு முன்னால வர்றதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு சிறிய இந்த மகாபாரதத்துல ஒரு சிறிய விஷயத்தை நான் உங்களோடு இன்னைக்கு சொல்ல போகிறேன். அவர் நம்ம உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே மகாபாரதத்துல பீஷ்மரை பத்தி தெரியும். பீஷ்மர் மகா மகா ரொம்ப மகா 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 பெரியவர், கௌரவர்களிலே அவர்தான் மூத்தவர். அப்படிப்பட்ட பீஷ்மர் அவருடைய மரண சமயத்தில் அவர் ஏன் ஒரு அம்பு முள்ளின் படுகை மெத்தை மேல இருந்து அவர் 58 நாள் இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை பிறந்தார் என்றது நமக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது. அந்த நேரத்திலேதான் அவர் நமக்கு உலகம் புகழ் வாழ்ந்த இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே அவர் நமக்கு அளித்தார். பீஷ்மர் மகாபாரதத்துல திருதராஷ்டர் வந்து தன்னுடைய குருக்ஷேத்திரத்திலே பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு போர் ஆன பிறகு அவ கௌரவர்கள் 100 பேரும் மடைந்து போகிறார். அப்ப திருதராஷ்டர் அழுகிறார், ஐயோ எனக்கு நான் பெத்த 100 பசங்களுமே இறந்து போனார்களே, கிருஷ்ணா ஏ எனக்கு இந்த கர்மா அப்படின்னுட்டு அவர் கேட்கிறார். அப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் திருதராஷ்டருக்கு கண் பார்வை இல்லை, அவரு பிறக்கும் பொழுதே குருட்டுத்தனமாக தான் பிறக்கிறார் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு கண் பார்வை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்க சொல்லி வரனை கொடுக்கிறார். அப்ப திருதராஷ்டர் தன் கண் பார்வை வந்ததுமே ஸ்ரீகிருஷ்ணரை தரிசிக்கிறார். அது பார்த்த பிறகு கிருஷ்ணா உன்னை பார்த்த பிறகு எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதையும் பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை, திருப்பி என் பார்வை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அது முடிஞ்ச பிறகு கிருஷ்ணரிடம் கேட்கிறார், எனக்கு ஏன் இந்த புத்திர சோகம் கிருஷ்ணா,
ஒன்னு ரெண்டு இல்ல 100 பசங்களை பெற்று எல்லாரையும் நான் எழுந்துட்டேனே அப்படி என்று அவர் கேட்கிறார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், கடந்த 50 ஜென்மங்களாக நீ எடுக்கும் திரும்பி திரும்பி பிறவி எடுக்கும் பொழுது எத்தனையோ தவறுகள் செய்திருக்க, நீ அந்த கர்மாக்கள் எல்லாம் நீ போக்கணும்னா உனக்கு என்ன நடந்தது நான் சொல்கிறேன் என்று சொல்றார். ஒரு ஜென்மத்திலே ருத்ராஷ்டர் ஒரு வேடகனாக பிறந்திருப்பார். அவர் ஒரு நாள் காட்டுக்கு போய் வேடையாடும் பொழுது ஒரு செடியின் மேல ஒரு ரெண்டு பறவைகள் வாழ்ந்து கொண்டிருந்தது அதனுடைய குட்டிகளுடன். இந்த வேடன் ஒரு பறவைக்கு பாணம் போட்டு சாகடிக்கிறார். அந்த ஆண் பிறவி இறந்து போகிறது. அப்ப அந்த தாயான பெண் பிறவி தன் குஞ்சுகளை காப்பாத்திக் கொள்வதற்காக ஒரு இலையுடன் அந்த குஞ்சுகளை எல்லாமே மூடிவிட்டு பார்த்திருந்திருந்தது. இதனை தெரியாத இந்த வேடன் அதுக்கு கிட்டத்தட்ட 100 குஞ்சுகள் அது இருந்தது. இந்த வேடகன் அந்த குருவிகள் மேல குருவிகள் இருக்கிற அந்த மரத்துக்கு தெரியாம விளையாட்டுத்தனமாக கீழே நெருப்பு போட்டு எரிந்து விடுகிறார். அப்ப அந்த பறவைய தாய் பறவையுடன் அந்த 100 குஞ்சுகள் கூட மடைந்து போகிறது. இதுதான் நீ செய்த பெரிய கர்மா, அதனாலதான் நீ இத்தனை பிறவைகள் எடுக்க வேண்டியதற்கு என்று சொல்றார். அதுக்கு திருத்ராஷ்டர் கேட்கிறார், எப்பவோ 50 ஜென்மத்துக்கு முன்னால நான் செய்த அந்த பாவம் இதுவரையிலும் எனக்கு வருதா கிருஷ்ணான்னு கேட்கிறார். ஆமாம், நீ ஒவ்வொரு ஜென்மத்திலும் 2 பிள்ளைகள் தான் பெற்று அந்த சக்தி இல்லாம இருந்தது. இந்த ஜென்மத்திலேதான் திருத்ராஷ்டா உனக்கு 100 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 50 ஜென்மத்துக்கு முன்னால நீ செய்த அந்த பாவ கர்மா என்றதுதான் உனக்கு இந்த ஜென்மத்தில உன்னுடைய 100 பிள்ளைகளுமே நீ இழைக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது அந்த ஜென்மத்தில நீ செய்த கர்மாதான். இப்ப நீ இந்த கர்மாவை தீர்த்து கொள்றதுக்காக தான் இத்தனை கஷ்டம் வந்தது. இதனை எதிர்கொள்றதுக்கு மனசக்தி கூட நான் உனக்கு கொடுத்திருக்கேன் ருத்ராஷ்டா அப்படி என்று அவர் சொல்கிறார். இந்த மாதிரி கர்மாக்களில் இருந்து யாராலுமே மீறவே முடியாது. இதற்கு உதாரணம் தான் திரு பீஷ்மருடைய கதை. பீஷ்மர் ரொம்ப மிகப்பெரிய மகான் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட ஒரு நாள் தன்னை பூர்வ ஜென்மங்களிலே தெரியாமல் ஒரு நாள் அவரு வேடைக்கு போயிருக்கும் பொழுது அவர் போற ரதத்துக்கு ரதத்தின் பாதையில் நடுவில் ஒரு சின்ன ஜந்துன்னு சொல்லலாம், அது நடுவுல வரும் பொழுது இவர் என்ன செய்தார், இது நான் ரதத்துக்கு போறதுக்கு பாதையில வழி மறக்கிறது என்று அவர் அந்த ரதத்தை இறங்கி வந்து ஒரு குச்சியுடன் எடுத்து அந்த தொண்டைன்னு சொல்லலாம், அது மரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும், அந்த குச்சியுடன் எடுத்து அந்த சின்ன பிராணியை தூக்கி தூரமாக வீசினார். அந்த ஜீவி போய் எழுந்து அங்கெல்லாம் ஒரு முள் செடி இருந்தது, அதன் மேல அந்த முள் செடி மேல இதனை போட்டு விட்டார். அப்ப அந்த முள்ளுகளோட சிக்கின அந்த சின்ன உயிரன்றது கஷ்டப்பட்டு அந்த முள்ளுகளோட சிக்கி உடலெல்லாம் இரத்தமயமாகி 8 ரொம்ப கஷ்டத்துடன் இருந்து அதிலிருந்து வெளியில வராம அது உயிர் நீத்தது. அந்த பாவம்தான், அந்த பாவ கர்மாதான் இந்த ஜென்மத்துல பீஷ்மருக்கு அவரு அந்த குருக்ஷேத்திர போரில் அவர் உயிர் எடுக்கிற நேரத்துல அவருக்கு அந்த அம்புகள் மேல அவர் படுத்திருந்து அந்த அம்பு எப்படி அவர் தன்னால ஒரு பிராணிக்கு ஒரு முள்ளின் மேல பட்டு உயிர் எழுந்ததோ அந்த வேதனை என்றது அவருக்கும் அந்த பாவ கர்மா அனுபவிக்கணும்ன்றதுக்காக அவருக்கு கூட அந்த அம்பு முனையில் மேல படுத்து கொண்டு அவர் கூட அதன் மாதிரியே கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை இழைத்தார். இதன் போலதான் யாருமே எந்த கர்மாலிருந்து கூட வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் நாம எப்போதுமே நானாதி தத்த கர்மானாம் என்று சொல்வார்கள். இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னவென்றால் எப்போதுமே இந்த தியானம் தெரிந்து கொண்ட நாம அந்த தியானத்தினால் ஞானம் பெற்று அந்த தியானத்தினால் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாத்தையுமே நாம தொலைந்துக்கணும். அப்படி இல்லாமல் போனா வேறு வழி எந்த எதனாலுமே நாம செய்த இந்த 7 ரகமான கர்மாக்களில் என்று நாம வெளியில வர்றதுக்கு வாய்ப்புன்றதே இந்த ஜென்மத்திலே கிடையாது. திரும்பி 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 நாம செய்யற கர்மாக்கள் ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு ஒண்ணுக்கு பின்னாலு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு சிறு சிறு கர்மாக்களா இருந்த அப்பத்துக்கு அப்பொழுதே விடை கிடைக்கும். அது இல்லாமல் போனா
இன்னும் அறுதுக்கு மேல கொஞ்சம் இருந்தது, நான் ஒரு சஞ்சீத கர்மா, அதுக்கும் மேல தாண்டி நான் மேல்லோகத்துக்கு போன பிறகு ஆகாம கர்மை, இது எல்லாமல் இல்லாமல் போன இந்த ஃபேமிலி கர்மா, இண்டிவிஜுவல் கர்மா, கம்யூனிட்டி கர்மா, இதெல்லாம் சேர்ந்து லாஸ்ட்ல யூனிவர்ஸ்ல பெரிய பேகேஜாக இருந்து விடுகிறது. இது எல்லாமே நாம தீர்த்துக்கணும் என்றால் நாம திரும்பி 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 நிறைய ஜென்மாக்கள் எடுக்கணும். அது எல்லாம் இல்லாமல் நாம இந்த ஜென்மத்திலேயே நாம செய்த பாவ கர்மாக்களாகட்டும் நல்ல கர்மாக்களாகட்டும் அது எல்லாமே நாம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, இனி எனக்கு மறு பிறப்பு வேண்டாம், எனக்கு இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமாக இருக்கணும் என்று நாம எல்லோருமே நினைக்கணும். அதுக்கு நாம எல்லோருமே செய்ய வேண்டிய என்னவென்றால், நமக்கு தெரிந்த இந்த தியான ஞானத்தை எல்லாரோடுமே நாம பங்கெடுத்துக்கணும். தெரியாதவங்களுக்கு கூட உட்கார வைத்து நாம தியானம் சொல்லணும், அதுல இருக்கிற நன்மைகள் சொல்லணும். இந்த தியானம் என்ற இந்த ஆன்மீக ஞானம் இல்லாட்டி போனால் யாராலையுமே இந்த பாவ கர்மாக்களிலிருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மாஸ்டர்ஸ். அதனால நாம எல்லோருமே எப்பொழுதுமே இந்த ஆன்மீக ஞானத்தை எல்லோருக்கும் பரப்பணும். நம் குருஜி சொன்ன மாதிரி இந்த அஹிம்சா ஜகத், தியான ஜகத்து, சாகாஹார ஜகத், பிரமிட் ஜகத்துன்னு உலகம் பூரா நாம செய்யும் பொழுது எத்தனையோ பாவ கர்மாக்கள் என்றது போய்விடுகிறது. உலகம் எல்லாமே ஒரு ஆனந்தமயமாக இருக்கிறது. நாம எத்தனை கர்மாக்களில் இருந்தோ தியானம் சொல்லி இந்த ஆன்மீக ஞானத்தை பெற்ற பிறகுதான் நம்மளால் இந்த கர்மாக்களிலிருந்து விடுதலை அடைய முடியும் மாஸ்டர்ஸ். இதனால எல்லோருமே நீங்க இப்ப புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கர்ம பலன்ல இருந்து நாம எப்படி விடுபடணும், கர்மாக்கள் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் கூட ஒரு கர்மா தான். கர்மா இல்லைன்னா நாம இல்லை கர்ம, ஆனால் அது நாம உணர்ந்து செய்யணும். அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, அது நம்மளுக்கு எந்த கர்மாவோட ஸ்டேஜ்ல அது எடுத்து போய் நம்மளை நிக்க வைக்கிறது. பிராரப்த கர்மா கூடயே நாம முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேறு செகண்ட் ஸ்டேஜுக்கு போற வாய்ப்பே இருக்காது. அது இல்லாம இன்னும் நாம நீடிச்சுக்கிட்டே போனோம்னா அது அந்த அளவுக்கு போய் நமக்கு திருப்பி மறுபடியும் மறுபடியும் ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிடும். எப்போதுமே எதுவானகட்டும் கூட ரொம்ப பேலன்ஸாக பேச்சுற பேச்சாகட்டும், நடைமுறையாகட்டும், சிந்தனையாகட்டும், எல்லாமே நாம நல்லபடியா இருக்கணும். அதுக்குதான் பெரியவங்க ஒரு நாம சின்னப்ப ஸ்கூல்ல படிக்க போயிருக்கும் போது அங்கெல்லாம் மூணு குரங்கைகள் பொம்மை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மூணு குரங்கைகள் என்ன சிம்பிள்ஸோட இருக்கிறது, ஒரு குரங்கு கண்ணை மூடிக்கொண்டிருக்கு, ஒரு குரங்கு காது மூடிக்கொண்டிருக்கு, ஒரு குரங்கு வாய் மூடிக்கிருக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம பெரியவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத. இந்த மூணு வார்த்தையை நமக்கு வருஷ கணக்காக நம்ம போன இடத்துல எத்தனையோ போஸ்டர்ஸ் ஆக பார்த்திருக்கோம், பள்ளிக்கூடத்துல பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை நாம சந்திச்சிருக்கோம். அது இல்லாமல் நம்ம பெரியவங்க நல்லதே செய், நல்லதையே பேசு, நல்லதையே பாரு, நல்லதையே கேளு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கெட்டது என்ற வார்த்தைக்கு நம்ம மனசுக்குள்ள இடம் இல்லாம இருந்திருக்கும். இதெல்லாமே செடு சூடக்கும் செடு வினக்கும் செடு கணக்கும் என்றது மூடுமே, இந்த செடு என்றது ஒரு நெகட்டிவ் வார்த்தை. இது நம்ம மனசுக்குள்ள வருஷ கணக்காக நமக்கு மனசுக்குள்ள ஆழமா பதுங்கி விட்டது. அது இல்லாமல் இப்படி ஒரு நம்ம பெரியவங்க அந்த காலத்துல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நமக்குள்ள நிறைய மாற்றம் என்றது அப்பவே வந்திருக்கும். அந்த காலத்துல அவங்களுக்கு எல்லாம் இதன் போல ஒரு வாழ்க்கை, தங்கமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்ச ஒரு குரு மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இல்லை. இந்த தியானத்தை நமக்கு வழங்கிய நம்ம குரு கிடைச்சதற்கு இந்த வாழ்க்கையை நாம் இந்த அனாபான சக்தி தியானம் மூலமாக நாம் எல்லாரும் பெற்றதுக்கு நாம் எல்லோருமே எவ்வளவோ பாக்கியமும் புண்ணியமும் செய்திருக்கணும். அதை உணர்ந்த பிறகும் கூட நாம இன்னும் பாவ கர்மாக்கள் செய்யக்கூடாத வேலைகள், பேசத்தகாத வார்த்தைகள், நினைக்க கூடாத செயல்கள், இதெல்லாம் நாம செய்து கொண்டே இருந்தோம்னா ஒரு கர்மாக்கு பின்ன ஒரு கர்மா அது வளர்ந்து கொண்டே போகும். நம்மளால பிறப்புக்கு பிறகு பின் பிறப்பு எடுக்க வேண்டியதான். இப்ப உங்க எல்லாருக்குமே நான் சொன்னது என்னன்றது புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த லாவ் கர்மாவை பத்தி நாம எல்லோரும் தெரிந்து கொண்டும் திருப்பி நாளைக்கு நாம இதே நேரத்துக்கு இன்னொரு புது விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வணக்கம் மாஸ்டர்ஸ், நன்றி.